Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு ராகி தோசை எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதுக்கு வந்து நான் இட்லிக்கு மாவு அரைச்சி உளுந்து வந்து கொஞ்சம் அள்ளி வச்சிருக்கேன். அதாவது இந்த கப்புக்கு ஒரு கப்பும் இன்னும் கொஞ்சம் கூடவும் எடுத்து வச்சிருக்கேன். அதிலோட இப்ப ராகி மாவு அதே அளவு, நம்ம எவ்வளோ உளுந்த மாவியை வச்சுருக்கோமோ அதே அளவு ராகி மாவியும் எடுத்து இதோட கலந்து வச்சிடணும். இதோட போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, நம்ம இட்லி மாவு கரைச்சி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கரைச்சி புளிக்க வச்சிடணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இது வந்து காலையில அப்படியே நல்லா புளிச்சு வரும், அது தோசை ஊத்துனா நல்லா சாஃப்டா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம தோசை மாவுல ஊத்துறோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும். இதோட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அது வேணும்னாலும் காலையில நறுக்கி போட்டு ஊத்திக்கலாம். நல்ல கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். நிறைய பேர் மில்லட்ஸ் ரெசிபீஸ் வேணும் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ராகியும் ஒரு மில்லட் தான். இந்த தோசை வந்து ஈஸியா செய்யலாம். இப்ப நல்லா கரைச்சாச்சு, இதை அப்படியே மூடி வச்சிடணும். காலையில நம்ம வந்து இதை தோசை ஊத்திக்கலாம். நேற்று நைட்டு வந்து உளுந்தோ கேப்பையும் கலந்து வச்சோம் இல்லையா, அது வந்து இப்போ ஓரளவு ரொம்ப எழும்பி வரல, கொஞ்சம் எழும்பி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி கொட்டி தோசை ஊற்றலாம், இல்லை வதக்காமல் சும்மா போட்டும் ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி வதக்கி போட்டு ஊற்ற போகிறேன். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிறதுக்கு மாத்திரம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்ச நேரம் இப்ப வதக்கியாச்சு வெங்காயத்தை, இதை வந்து அப்படியே இந்த மாவுல போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணிட்டு. இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நேற்று நைட்டு பார்த்தோன்னா மாவு ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ வந்து நல்லா புளிச்சு நல்லா இருக்கு. இதில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். அப்புறம் ஊற்றி பார்த்துட்டு கூட வரலேன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தோசைக்கல் காய வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே தோசை கல்லில் ஊற்றணும். தோசை கல்லில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்புறம் எடுக்கிறது வந்து கஷ்டம்.
இன்னும் லேசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி அரை மூடி வேக வச்சு, இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே திருப்பி போட வேண்டியதாக எண்ணெய் வேணும்னா அது அந்த எண்ணெயோடு விட்டுடலாம், இல்லை இன்னும் ரோஸ்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ நம்மளுடைய ராகி தோசை ரெடி ஆகிடும். ராகி தோசை எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் இட்லி மிளகா பொடியும் சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார சட்னி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.